ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள் பரப்புரை இன்னும் நாளையோடு முடிவடைய இருக்கிறது. பரப்புரை அதன் வீச்சு தாக்கம் எப்படி இருக்கும் சம பண்ணலாம் அசுமத்? இல்ல, பரப்புரையில அவங்க பேசுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கவில்லை. பெரும்பாலான மக்கள் அதுக்கு முன்னாடியே வந்து யாருக்கு ஓட்டு போடுறதுங்கிறது அவங்க மனசுல முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பரப்புரையை கேட்டு உடனே வந்து திமுகவுக்கு போடுறவர்கள் அதிமுகவுக்கோ இல்ல திமுக பாஜகவுக்கு போடுறவர்கள் திமுகவுக்கு போடலாம்னு போறதுக்கான வாய்ப்பு குறைவு, ஓரளவுக்கு இம்பாக்ட் இருக்கும். அதுல இந்த பரப்புரையில ஸ்கோர் பண்ணவர் வந்து பிரிடாமினா என்னுடைய கருத்து திரு எடப்பாடிகள். மெயின் இஷ்யூ என்னன்னா, இந்த தேர்தலில் பாஜக செய்த அந்த தவறுனுடைய தாக்கம் தான் வந்து பார்க்கணும். நீங்க சூர்யா கேளுங்க, ஒருவேளை இந்த கூட்டணி முடியாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சிக்கு பல இடங்கள், குறைந்தது 10 இல்ல 15 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை ஒரு பாஜகவில் ஒரு நபர் அந்த கட்சிக்கு அந்த நஷ்டத்தை ஏற்படுத்தி. அதுதான் என்னுடைய கருத்து. அவரால் பேசலாம், ஆன் தி ரெக்கார்ட் அவரால் சொல்ல முடியாது, அவருக்கும் நல்லா தெரியும். உங்கள் பார்வையில எதிரணி பலவீனமா இருக்கிறதுனால அட்வான்டேஜ் திமுக கூட்டணிக்கு சொல்ல வரீங்க? அதாவது ஆன்டி இன்கம்பன்சில அவர்களுடைய வாக்கு சதவிகிதம் குறைந்த போதும் கணிசமான அளவு வெற்றி கிடைக்கிற காரணம் வந்து எதிரணியினுடைய வாக்குகள் பிளவுபட்டு. சரி, அது நடக்கலைன்னா நிச்சயமாக இது ஒரு பெரிய சவாலாக இருந்திருக்கும். இந்த தேர்தல் திமுக கூட்டணி ஒரு இடைமறிக்கலாம், ஒரு 10 செகண்ட் சுருக்கமா சத்யன், எனக்கு டைம் இல்ல, ரொம்ப சுருக்கமா. அது அல்ல, மரியாதைக்குரிய சுமந்த் ராமன் அவர்கள் சொன்ன மாதிரி கூட்டணியில இருந்தா 15 இடங்கள் அப்படி இல்ல, 1500 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 40க்கு 40 எடுக்கும். கூட்டணி கட்சிகள் எங்களை நம்பித்தான் வரணும். சரி, செல்வராஜ் நீங்க சுருக்கமா, ஏன்னா உங்களுக்கு டைம் கொடுக்காம முடிச்சா சரியா சுருக்கமா சொல்லிருங்க. எனக்கு சுருக்கமா சொல்றேன், ஓகே, அண்ணா திமுகங்கிற கூட்டணி கட்சிகள் புளுத்து போன அரிசி, அது எதுக்குமே உபயோகப்படாது. எங்களுதாவது இட்லி எல்லாரும் சாப்பிடலாம். நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், சூரியன் அவர்களுக்கு இந்தியா முழுவதும் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு எம்பி எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா எல்லாரும் போட்டி போட்டு நிக்கிற தயாராவாங்க. ஆனா 17 பேர் உத்தரப்பிரதேசம் குஜராத் டெல்லியில சீட்டே அறிவிச்சதுக்கு கூட பிஜேபி எங்களுக்கு வாய்ப்பே வேண்டாம், நாங்க தோல்வி அடைஞ்சிருவோம் வேண்டாம் ஒதுக்கிட்டாங்க. அதனால அதுக்கு அவர் பதில் சொல்ல சொல்லுங்க. நன்றி, எனக்கு டைம் இல்ல, நீங்க நீட்டிச்சிடாதீங்க செல்வராஜ். நன்றி எல்லாருக்கும். வாய்ப்பு வேணாம்ல யாரும் சொல்லல. நன்றி. இன்டர்னல் கால்குலேஷன், ஜனதா கட்சி மிகப்பெரிய முத்திரையை இந்த தேர்தலில் சிறப்பு விருந்தினர்களுக்கு. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.